ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் திஸ் இஸ் எல் டாக்கிஸ் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க போவோம் போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹீரோனை கூப்பிட்டு அவசர அவசர கிளம்பி போறாரு எங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் மறுபடியும் கம்பெனில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அவங்க அப்பாக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு என்னடா சொல்ல வர நீ இதுக்கு முன்னாடிதான் வந்துட்டு தனியாக கம்பெனி ஆரம்பிச்சுட்டு எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீடியோ போட்டிருந்து இப்ப வந்து புதுசா கம்பெனியில ஜாயின் பண்றேன் அப்படின்னு அப்படின்னா நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் சரி ஓகே நீ வந்துட்டு சாரி சொல்கிறதுனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உன்னோட அப்பா அப்படின்றதுனால ஆனால் போர்டு மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படி அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இல்லையா நீ வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போர்ட் மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு இவர் சொல்கிற ஐடியாவும் இவருடைய தாட் ப்ராசஸும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சரி ஓகே இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கம்பெனியில் இருக்கிற நம்மளோட ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு லான்ச் பண்ணலாம் அப்படி பண்ணோம்னா இன்னுமே நீ ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால் இருக்கிற எல்லாரோட டா ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்ஸும் கேட்குறாரு அப்போ தான் வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு அப்படின்னா இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணது யார் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பிக்கிற சமயத்தில் அவருக்கு வந்துட்டு கிடைக்கிற ஒரு சஸ்பெக்ட் வந்துட்டு கேட் தான் இப்போ நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்களே அவங்க ஃப்ரெண்டு ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்துட்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஹீரோவோட அக்கா சொல்லி தான் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் ஃபஸ்ட் விருப்பமே இல்லாதவங்க நம்ம ஹீரோட அக்கா தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்டெரெக்டாக அவங்க தான் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருப்பாங்க போல அப்படின்றதுனால டேரெக்டாக வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போட முடியாது என்னதான் அதனால அவங்க கூட போட அக்கா கரெக்டாக அவங்ககிட்ட எதுவுமே இவங்க எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால ஸோ இந்த மாதிரி இன்டெரெக்டாக வந்துட்டு போயிட்டு எப்படியாச்சும் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவர் அட்டாக் பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு பண்றதுக்காகவும் தான் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்குள்ளே இப்போ வந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நிறைய கொலை மிரட்டலும் சரி நிறைய அட்டாக் பண்றதும் அதிகமா இருக்கு அதுல அதிகமா பாதிக்கப்படுது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஏன்னா நம்ம ஹீரோவை காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு இன்வால்வ் ஆகுறாங்க இப்போ இந்த விஷயம் அதாவது இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் கம்பெனியில ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டா ஐ மீன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அதனால நம்ம ஹீரோயினை சேஃபா வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வராரு ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் எப்படி இருப்பான்னு தெரியலையே கூட இருக்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் இது பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறதா இருக்கும் இப்போ வேற நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு தெரியலன்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ஃபேண்டோட வீட்டுக்கு தான் போயிருந்திருப்பாரு அங்கே போய் இருக்கும்போது அவர் எதுக்காக அங்கே போயிருப்பார் அப்படின்ற விஷயம் தெரியல பட் அங்கே போயிருந்திருப்பாரு அங்கே போனதுக்கு அப்புறமா ஃபேண்டோவுமே நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோனுக்கு அனுப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்து உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதுதான் வந்துட்டு அவன் எம்மால் காட்டின அன்பையா அக்கறையோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு வந்துட்டு எம்மால் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது லவ்வும் கிடையாது அதெல்லாம் சும்மா ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் டிஜே ப்ளே பண்ணிகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபேண்டாவோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மீன் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது எல்லாத்தையும் அந்த டிஜே பிளே பண்ணுறதுலாம் முடிச்சுடுறாங்க அவங்களோட அந்த சோகத்தை தாங்கிக்கவே முடியல ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க ஸோ இவங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மாறுது இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு ஸோ இப்படி வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு அட்டாக்கர் வந்துடுறாங்க ஸோ வந்தவங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அவர் ஒரு பக்கம் இருக்க இது தெரியாமல் மாறுதும் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காரு பட் அவர் வந்துட்டு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோனு அட்டா அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் வந்து அட்டாக்கோட போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களால அட்டன் பண்ண முடியறதில்ல அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேட் வந்துட்டு மேலே வராங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கவும் அந்த அட்டாக்கிற முதுகிலே எட்டி உதச்சிட்டு நம்ம ஹீரோனை வந்துட்டு ஒரு மாதிரி காப்பாற்றி கூட்டிட்டு போகிறாங்க என்னதான் அதில் அவங்களும் சின்ன பொண்ணு கரெக்டாக இந்த அட்டாக்கர் வரவும் அவங்களுக்கும் வந்துட்டு பயம் வந்தது அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் அப்படி பின்னாடி பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ வந்துடுறாரு வந்தவர் அந்த அட்டாக்கரை மறுபடியும் அடிச்சு அங்கேருந்து வந்துட்டு அவரை அட்டாகர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான் ஸோ போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி போறாரு அங்கே போகிறதுக்குள்ளார நம்ம ஹீரோன் எல்லா சோஃபால உட்காந்துட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய கஷ்டத்தை ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயமாக கழுத்தை நறுச்சு கொலை பண்ணுற அளவுக்கு அந்த அட்டாக்கர் போயிருப்பாரு ஸோ அதனால அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க அதனால அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க நம்ம ஹீரோ திரும்பி வரவும் நம்ம ஹீரோனை பார்த்த உடனே வேகமாக போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு ஏன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருந்திருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுருக்குமோ அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோயினாக அவங்க அம்மா வீட்டை விட்டதுக்கு காரணமே இந்த மாதிரி யாரும் அவங்களுக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் பட் இப்படி விட்டதே உங்களுக்கு தப்பாக போட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் அவர் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வந்து மாறு பார்க்குறாரு பார்க்குறாரு உடனே அவருக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே நம்ம ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது ஆனால் அப்படி கஷ்டம் அப்படின்ற வர பட்சத்தில் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துக்கறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கனவில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் அதனால வேக வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிப்பாங்க உனக்கு ஏதாச்சும் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் நிஜமாவே ஹேட் பண்ணுறாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தீவிர யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோவில் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட நான் வந்துட்டு இவளை என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இவள் தனியாக இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அவங்களும் சரி ஓகேப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க அங்கே போனதுக்கப்புறமும் நம்ம ஹீரோனில் ரொம்பவே பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தேன் அவனை வந்துட்டு நான் கையில் கடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவில் சரி சரி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணு இதை வந்து இந்த அளவுக்கு நீ யோசிச்சு பேசணும்னு அவசியம் கிடையாது உனக்கு தான் இது பேசும்போது பதட்டமாக இருக்குல்ல விட்டுரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோன்னு குளிக்க போகிறாங்க ஸோ குளிக்க போகும்போதில் அந்த தண்ணி டேப் திறந்து விட்டுட்டு இருக்கும்போது கூட அவங்களுக்கு அந்த அட்டாக்கர் அவங்கள நான் கழுத்தை நெரிச்சது தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு அதனால அவங்களால் மூச்சு கூட விட முடியல அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி போராடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து டேப் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை வெளியில் கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல பேசிகிட்டு இருக்காரு ஒன்றும் கவலைப்படாது எல்லாமே போயிடும் நான் தான் கூட இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்சர்னாக பேசுகிறாரு அந்த பேச்சை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு டச்சிங்காக இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிடிக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க எளியும் புனியமாக இருந்திருப்பாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்ற பட்சத்தில் இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் எந்தளவுக்கு அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் பெட்டுக்கு போகிறாங்க பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுறாரு எது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோ யாரை யோசிப்பாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா மாருத் அவரை தான் யோசிக்கிறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரூல் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட ரூலே இப்போது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மாருத் கிட்டே சொல்லிட்டு இருந்ததுனால மாருத்துமே நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு இருந்திருப்பார் இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்துட்டு இவ கூட இப்படி க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவனுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அதனால் நான் இதுக்கு மேலே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இல்லை என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா இப்போ அவர் நம்ம ஹீரோ வந்து ஃபேண்டாக இருக்கார் இல்லையா அவங்கள தான் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு யோசிக்கிறாங்க அதனால நம்ம ஹீரோ தூரமாக போக சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ நம்ம எப்படியோ நினச்சோம் நம்ம வந்துட்டு இவன் இவன் மனசில் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம் ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட மாமா இருக்கார் இல்லையா அவர் வீட்டுக்கு வராரு வரும்போது ஒரு மாதிரி தங்கி தங்கி தான் நடந்து வந்திருப்பாரு நம்ம ஹீரோவோட அக்கா வந்துட்டு ஒரு வேலையை அவரை உட்கார சொல்லும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் போய் ஷவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டார் குளிக்க போனதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் கையில் கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த காயம் வந்துட்டு அவர் கையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அடிச்சிருப்பார் அது வந்துட்டு அவருடைய இடுப்பில் அடிபட்டிருக்கும் இப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கர் வந்துட்டு இவர்தான் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் கொரியாவில் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல அதில் தொடங்கி அந்த வெச உஷி போட்டது இப்படி எல்லா விஷயத்தையுமே பண்ணது இவரதான் இருக்கும் ஏன் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ அவர் வந்துட்டு தடையாக இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான் என்னால் அவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா கூட அவங்க அப்பா அவர்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இவன் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து அவரை போட்டு தள்ளுறதுக்காக தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்திருப்பாரு அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ என் ரூம்லேருந்து கீழே வந்திருப்பாங்க வரும்போது மாருத் கேட்குறாரு ப்ரோமோக்கு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும் அம்மா இப்போ பரவாயில்ல தான் இருக்கா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு உடனே வந்துட்டு மாருத் மறுபடியும் கேட்குறாரு நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கேட்குறேன் உனக்கு பிரமுக்கு மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உனக்கு அவர் லவ் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆனா நம்ம ஹீரோ இல்ல அப்போ கூட இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு மறுத்துறாரு இவருக்கு மனசுல ஆசை இருந்துச்சுன்னா கூட அவள் ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு மாறுதும் இல்லை சரி ஓகே உன்னோட ஸ்டாண்டில் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அப்படியே தண்ணியில் விழுந்துடுறாரு ஏன்னா அவருக்கு அவருக்குமே ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு கஷ்டம் இருக்கு நான் லவ் பண்ற பொண்ணு ஆனா வந்துட்டு அவகிட்ட நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியறதில்லை அது மட்டும் மட்டும் இல்லாமல் தன் ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு எப்படி விட்டு கொடுக்கவும் முடியாது எடுத்துக்கவும் முடியாது இந்த நிலமை இல்லை அவர் ரொம்பவே வந்துட்டு பரிதாபமாக இருக்குது இந்த விஷயத்த நம்ம மாறுதுமே தூரத்தில் இருந்து பார்க்குறாரு இவ்வளோ தூரம் இவன் மனசில் கஷ்டம் இருக்கும்போது எதுக்காக வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்றது தான் இப்போ மாறுதுக்கு ஒரே ஒரு கேள்வியாக இருக்கும் கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோனோட சேஃப்டி முக்கியம் கரெக்டாக ஏன்னா அவங்கள வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோவையும் தாண்டி அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க கூட யாராச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதும் ஓகே அவங்க கூடவே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அவங்க உள்ளே போக முடியாத இருக்கிறதுனால வெளியே கேன்டீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ளே போக போகும்போது அப்போது நம்ம ஹீரோட அக்கா கால் பண்ணி வர சொல்கிறாங்க இவங்களும் அவங்கள பார்க்க போகும்போது அவங்க வந்துட்டு மேரேஜ் கான்ட்ராக்ட் இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம ஹீரோட அக்கா நம்ம ஹீரோயின் கிட்டே காமிக்கிறாங்க இது எப்படி நம்ம ஹீரோவோட அக்கா கிட்டே வந்திருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம ஹீரோட மாமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேண்டாக்ட் காமிக்கும் போது ஃபேண்ட்டை வந்து இதை வந்துட்டு ஒய்ஃப் அதாவது நம்ம ஹீரோட அக்கா கிட்டே காமிச்சிட்டு அது வந்துவிட்டு வேற வேற லெவலில் விடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த சமயத்தில் இப்போ நம்ம மஹீரோ வந்துட்டு ஃபேண்டாவை பார்க்க போயிருந்துருப்பாங்க கரெக்டாக இப்போ நம்ம மஹீரவனை கூப்பிடுவோம் அவங்கள பாதிலேயும் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க ஸோ அந்த கோவத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காண்ட்ராக்டர் நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு அனுப்பிட்டுருப்பாங்க ஸோ அனுப்புனதுனால அதை பார்த்த உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க எப்போ அந்த காண்ட்ராக்டரை பார்த்தாங்களோ அடுத்த நாளே வந்து இப்போ நம்ம மஹீர்வனை கூப்பிட்டு பேசுகிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஏன்னால் அவங்க வந்துட்டு டேரக்ட்டாக அப்படி கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது கரெக்டாக அம்மா இதுக்காக தான் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இது மட்டுமே காரணம் கிடையாது அது அப்படின்னு வந்துட்டு அவங்க சைடு எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் நம்ம ஹீரோடாக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க வந்துட்டு எதுவுமே காதில் போட்டுக்கிறதாவே கிடையாது உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவருக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த காண்ட்ராக்ட்டை காமிச்சு பட் நம்ம ஹீரோ நம்பியிருக்க மாட்டார் அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன தான் நம்பியிருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒலியே வச்சுட்டு நம்ம ஹீரோன்கிட்ட கேட்கவும் இப்போ நம்ம ஹீரோ டேரக்ட்டாக ஒத்துட்டு வந்துருப்பாங்க அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வெளியில் வராரு ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது என்னடா அது இப்படி வந்துட்டு பிளான் பண்ணி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ அக்கா சொல்கிறாங்க அது பேர் இப்போ வந்துட்டு நீ எதுக்காக என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் எனக்கும் சரி அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவன் உன்னை வந்துட்டு அவனோட லைஃப்பில் வச்சுப்பான்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்றுமே இங்கே நடக்க வாய்ப்பே இல்லை நீயாவே வந்துட்டு டிவோர்ஸ் வழங்கிட்டு வழங்கிடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்களுக்குமே வந்துட்டு இப்போ இந்த போராட்டத்துக்கு நடுவில் இருக்கிறதுக்கு முடியல யாராக இருந்தாலுமே வந்துட்டு அது கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஒரு நாளும் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் போராட்டமாகவே இருந்தால் ஒரு லைஃப் எப்படி இருக்கும் அதனால சரி ஓகே அவங்களே ஒரு ஒரு மாதிரி குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோட அக்காவே பார்த்து சொன்னதுனால இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இருக்கிறதுல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோவில் நம்ம ஹீரோனை பார்க்குறாங்க அவங்க ரொம்பவே பேத்தண்டிக்காக இருப்பாங்க ஒரு மாதிரி வந்துட்டு பதட்டமாக இருப்பாங்க அதனால் நம்ம ஹீரோவில் நான் இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தனியாக கூப்பிட்டு போய்ட்டு பேசுகிறாரு நீ வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல இப்படி யாரோட மூலியமாகவும் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ செய்கிறோம் இன்னும் இல்லை நீ அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நீ பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவியா ஒரு ஹவுஸ்க்காகவோ இல்லை வந்துட்டு பணத்துக்காகவோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற பட்சத்தில் நீ ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான் நான் ஆகிடும் அது எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவுமே நீ வந்துட்டு அந்த வீட்டுக்காக அந்த ஹவுஸ்க்காக நீ வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கல உன்னோட ஃபேமிலி உன்னோட ஃபேமிலிக்காக தான் நீ இதை பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வந்துட்டு அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன் நீ பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இது கேட்ட உடனே நம்ம ஹீரோ எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல இல்லை ஏன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் திட்டுறது நம்ம ஹீரோ தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க பட் இவரே வந்துட்டு இந்தளவுக்கு கன்சர்னாக பொறுமையாக பேசுகிறாரு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் வந்துட்டு இந்த இப்படி பண்ணுறது தப்பு தான் அவங்களுக்கே தெரியுது ஒரு வீட்டுக்காக ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் அவருக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற பட்சத்துலேயும் நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது பட் அதனால் என்ன சொல்கிறது அவங்க ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஓக்கும் மாறுதும் கேன்டீனில் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா அதுக்கு ஆப்போசிட் டேபிளில் ஹாலண்ட் ஃபேண்டாவும் நம்ம ஹீரோட மாமாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு கோபக்கராக இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு அவங்களுக்குள்ளே ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்கு ரொம்பவே கேஷுவலாக அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இதே வந்துட்டு ஓகே வீடியோ எடுத்துக்கிறாரு இவங்களுக்கு அப்போவே ஒரு சந்தேகமாக இருக்குது அவர் வந்துட்டு எந்திரிச்சு போகும்போது அவரோட முதுகு வந்துட்டு அதாவது ஆப்போசிட்ல ஒரு வெயிட்டர் வருவார் வரும்போது இடிச்சிடுறாரு இடிச்சும் போது முன்னாடி தான் இடிச்சிருப்பார் ஆனால் இவர் பின்னாடி கை வச்சுட்டு வலிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி பேத் கூட சொல்லியிருந்திருப்பாங்க நான் வந்துட்டு எங்கள் அக்காவை காப்பாற்ற போகும்போது அந்த டக்குன்னு முதுகில் உதச்சிருக்கேன் அது பெருசாக இல்லைனா கூட ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா வந்துட்டு இவன் தான் வந்து நேற்று ப்ரோமோக்கு அட்டாக் பண்ண வந்துருப்பானோ அப்படின்றதும் வந்துட்டு மருத்துக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த பக்கம் நம்ம மஹீரோட அக்கா இருப்பாங்களே அவங்க ஃபேண்டாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போது ஃபேண்டாவும் நம்ம ஹீரோட மாமாவும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்ற விஷயமே தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கன்ற விஷயமே தெரியாது அதனால அவங்களை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜ் கான்ட்ராக்டை நம்ம ஹீரோட அக்காவுக்கு அனுப்பினதே ஃபேண்டாக தான் அதையே வந்துட்டு அவங்களே கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து யாரோ இந்த கான்ட்ராக்ட் அமிச்சிருந்தாங்க நான் அதை வந்துட்டு அவர் அவங்ககிட்ட சொன்னேன் ஆனால் அவன் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை அவளை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக தான் வந்துட்டு அவன் போராடுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோட அக்கா ஃபேன்டாக்டை சொல்லிகிட்டு இருக்காங்க மீன் வேல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த காண்ட்ராக்டை என்னோடய நம்பருக்கு அனுப்புனது யாரு அப்படின்னு செக் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க அவருமே கரெக்டாக செக் பண்ணி இது வந்துட்டு ஃபேன்ட்டோட நம்பரில் தான் போயிருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு அப்போ தான் அவருக்கு அவங்களுக்கு வந்துட்டு புரியவரது ஒரு மாதிரி ஒருவேளை இவ இவளுக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் போயிருக்கும் ஏன்னா இந்த காண்ட்ராக்ட் போட்ட விஷயம் நம்ம ஹீரோட அக்காக்குமே தெரியாது ஏன்னா அவங்க வீட்டிலே இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க என்னதான் வந்து டேரக்ட்டு தெரிஞ்ச உடனே வந்துட்டு சடனாக கேட்டால் உஷாராகிடுவாங்க கரெக்டாக அதனால் இவளை விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிளான் எல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கிட்ட போய் பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வருது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவர் அதாவது நம்ம ஹீரோட மாமா வீட்டுக்கு வரும்போது ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும் அது வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்காது இந்த ப பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டு நான் நல்லால் மாற்றிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டு இப்போ ஃபேண்டை கிட்டே வரும்போது வந்திருக்கும் அப்படி இருக்கிற படத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் கனெக்ஷன் இருக்கும் போல் அப்படின்னு அந்த அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வச்சு இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்புறம் ஃபேண்டாவை ஒரு மாதிரி பேசி அனுப்பி வச்சுட்டு நீ எனக்கே வந்துட்டு துரோகம் பண்ண நினைக்கிறியா நான் உன்னை எப்படி பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேருமே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது அந்த எல்லா விஷயமே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம ஹீரோன்னு அட்டாக் பண்ண தெரிய வந்திருக்கு அதனால கூப்பிட்டு கேட்குறாங்க இதை வந்துட்டு ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்களா வந்துட்டு பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க திட்டிட்டு சரி அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும் இதுக்கு மேல வந்துட்டு எது நடந்தாலும் நானுமே வந்துட்டு வந்துட்டு யார் அது பண்ணிருப்பாங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு எங்கிட்ட தெரியப்படுத்திட்டு பண்ணுங்க இதுக்கு மேலே உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினு அனுப்பி விடுறாங்க அனுப்பிவிடும் போது எங்க அனுப்பியிருப்பாங்க இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோனுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி அவங்க வந்துட்டு மாறுதோட வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஹீரோனோட அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க ஃபேமிலி காண்டோ ஒன்று இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு நினைப்பி விட்டுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறார் இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் அதனால யாரும் உள்ளே வர முடியாது ஒரே ஒரு டோர் மட்டும்தான் இருக்குது வந்தால் இந்த வழியே தான் வந்தாகணும் இது வழியே தான் வெளியே போயாகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது நான் வந்துட்டு எனக்கு நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில் போகிறேன் அதனால் நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறுத சொல்லி விட்டுட்டு போகிறாரு அதுக்கு நம்ம ஹீரோனுக்குலாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னதான் இது இவன் வந்துட்டு இப்படி சொல்லி விட்டுட்டு போகிறானே நேற்று நடானா இப்படி வந்துட்டு தள்ளி போயிட்டான் இப்போ வந்துட்டு இவனை பார்த்து சொல்லி விட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் மாறுவதுக்குமே ஷாக் ஆகிடுது அவர் வெளியில் கிளம்பி போகும்போது கேட்குறாரு டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் நீ பாட்டுக்கு அவளை எங்கிட்ட விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ இதுக்காக கவலைப்படவே மாட்டியா அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இல்லை நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு தான் அவள் எந்த லவும் கிடையாது இல்லை நீ வந்துட்டு அவளை பார்த்துக்கோ என்னோட இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நீ எங்கடா போகிற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவில் இப்போ க நேராக அந்த ஃபேண்டாவோட வீட்டுக்கு தான் போகிறாரு இவர் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஹீரோனுமே எல்லாம் கேட்றாங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆரம்பத்திலிருந்து அவங்களுக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாங்க அவனுக்கு எந்த வந்து நாதா மறுபடியும் இல்லாம என்னோட வளர்த்துக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்படியா இருந்தாலும் வந்துட்டு அவன் என்னை விட்டுட்டு போக வேண்டிய வந்தா நம்ம நம்மளோட மனசுல எந்த அவசியம் வளர்த்துக்க கூடாது இந்த பக்கம் மாறுது வந்துட்டு அவரும் அவரோட பக்கத்துக்கு யோசிச்சு பார்க்குறாரு என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனு கிட்ட இருக்கும்போது அவரோட மனசுல இருந்த ஃபீலிங்ஸும் அவங்க தங்கச்சி கூட இருக்கும்போது அவர் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு இப்போதான் ஒரு விஷயம் கிளியரா புரியுது அவர் அவரோட மனசில் அவரை லவ் பண்ற லவ் பண்றது நம்ம ஹீரோயினை கிடையாது அவங்க தங்கச்சி பேட் அப்படின்றத நினைச்சா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறார் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் அவருக்கு லவ் இருக்கு அப்படின்னு அவரே தான் இருப்பாரு பட் இப்போதான் புரியுது நமக்கு லவ் இருக்கிறது வந்துட்டு அந்த பேட் பொண்ணு பொண்ணு தான் அப்படின்றத வந்துட்டு இவர் வந்துட்டு சாலிட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோவில் நேராக அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க அங்கே போயிருக்கும்போது கொஞ்சம் நேரம் பேசுவாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன் ஹீரோ கிளம்புவோம் அந்த இப்போவே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு எனக்கு வைத்த வலிக்குதுன்னு வைத்த பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க அதை பார்த்தோடனே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பார் அப்போது அவங்க கையை பிடிச்சிட்டு நீ எப்பவுமே என் இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க அவங்களும் சரி அவங்க தூங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோஃபாலே படுத்து தூங்கிடுறாரு காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இல்லை நேராக கிளம்பி நம்ம ஹீரோட அப்பாவை தான் பார்க்க போறாரு அங்கே போனதுக்கு அப்புறமா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அவருமே இல்லை கேட்குறாரு சரி நீ அவரை டிவோர்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கான சாலிடாக ஒரு ரீசன் சொல்லு நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லவும் நம்ம ஹீரோவில் நம்ம ஹீரோனோட சேஃப்டிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவில் எதுவுமே பேசவே முடியறதில்ல சரி உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ நேராக கிளம்பி நம்ம ஹீரோ அவரோட கேபினுக்கு போகிறாரு அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ நாங்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க அவனை கேட்பாங்க இன்ன நீ இவ்வளோத்துக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு இவர் கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அம்மா நானுமே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டிவோர்ஸ் பற்றி தான் கேட்குறாங்க இன்னும் ஆக்சுவலாக நம்ம ஹீரோமே இல்லை முன்னாடி அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா உடனே சரி ஓகே எனக்கும் ஓகே தான் எப்போ நீ ஒரு டேட் சொல்லு அப்படின்னு அவர் கேட்கவும் இன்னிக்கே நல்ல நாள் தான் நம்ம அதெல்லாம் வந்துட்டு நல்ல நாள் பார்க்கணுன்றதுலாம் கிடையாது இன்னிக்கே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுது இதோட நமக்கு இந்த எபிசோடு முடியுது ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் பாய்